அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவிலேயே முதன்மையான மருத்துவமனை மற்றும் மருத்துவ கல்லூரிகளில் ஒன்றான வேலூர் சிஎம்சியை நிறுவிய டாக்டர் ஐடா ஸ்கடரை பத்தி தான் பார்க்க போறோம். இவங்க அன்னை தெரசாவுக்கே முன்னோடியா திகழ்ந்தவங்க. சின்ன வயசுல எல்லோரையும் போல கல்யாணம் பண்ணிக்கிட்டு அமெரிக்காவில் செட்டில் ஆகணும்னு கனவு கண்டவங்களோட வாழ்க்கையில ஒரு நாள் நடந்த நிகழ்வுகள் அவங்களோட வாழ்க்கை பாதையையே மாத்திருச்சு. அப்படி அவங்களுக்கு நடந்த நிகழ்வுகள் என்ன, அதுக்கப்புறம் அவங்க இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை எப்படி உருவாக்குனாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஐடா ஸ்கடர்னு அழைக்கப்படுகிற ஐடா சோஃபியா ஸ்கடர் ராணிப்பேட்டையில 1870 டிசம்பர் 9 டாக்டர் ஜான் ஸ்கடர் மற்றும் சோஃபியா தம்பதிக்கு மகளா பிறந்தாங்க. ஐடா ஸ்கடரோட தாத்தாவான ஜான் ஸ்கடரும் ஒரு மருத்துவர். இவர் அமெரிக்காவிலிருந்து மருத்துவ பணியாற்றத்துக்காக இந்தியாவுக்கு வந்த முதல் மிஷனரி மருத்துவர். இவரை தொடர்ந்து இவரோட குடும்பத்தினர்களும் மருத்துவ சேவை செய்யறதுக்காக இந்தியாவுக்கு வந்தாங்க. அப்படிதான் ஐடா ஸ்கடரோட அப்பாவும் அம்மா தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. அந்த காலகட்டத்தில் தான் ஐடா ஸ்கடர் சென்னையில் பிறந்தாங்க. அப்ப ஆங்கிலேயர்களோட ஆட்சிக்கு கீழ் இருந்த இந்தியாவுல சுகாதாரம் மிகவும் பின்தங்கி இருந்தது. அப்ப இந்தியர்களோட சராசரி ஆயுட்காலம் 25 தான். ஏழை எளியவர்களுக்கு மருத்துவ வசதிங்கிற ஒன்னே கிடையாது. இந்த நிலையில 1877 நாட்டுல கடுமையான பஞ்சம் நிலவுச்சு. மக்கள் ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம பட்டினியால இறந்தாங்க. கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க உணவு இல்லாம இறந்தாங்க. இதையெல்லாம் பார்த்த 7 சிறுமியான ஐடா ஸ்கடர் அமெரிக்காவுக்கு போனா மறுபடியும் இந்தியாவுக்கு திரும்பி வரக்கூடாதுன்னு நினைச்சாங்க. இந்த நிலையில 1878 ஐடா ஸ்கடரோட குடும்பம் அமெரிக்காவுக்கு போனாங்க. அங்கிருந்த ஸ்கூல்ல சேர்ந்து ஐடா ஸ்கடர் படிக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள்ல அவங்களோட அப்பாவும் அம்மாவும் இந்தியாவுக்கு திரும்பிட்டாங்க. அதனால ஐடா ஸ்கடர் ஹாஸ்டல்ல தங்கி படிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப பள்ளி தோழிகளோட ஜாலியா இருந்த ஐடா ஸ்கடர் தன்னோட அப்பா அம்மா மாதிரி இந்தியாவுக்கு போய் சேவை செய்யறதுல தனக்கு விருப்பம் இல்லைனோ, கல்யாணம் பண்ணிக்கிட்டு அமெரிக்காவிலேயே வாழ்றதுலதான் தனக்கு இஷ்டம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே காலங்கள் உருண்டோடிச்சு. ஐடா ஸ்கடர் பள்ளி படிப்பை முடிச்ச நேரத்துல இந்தியாவுல இருந்த அவங்களோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அதனால அவங்கள பாத்துக்கிறதுக்காக ஐடா ஸ்கடரை இந்தியாவுக்கு வர சொல்லி அவங்க அப்பா கூப்பிட்டாரு. இதனால 1891 ஐடா ஸ்கடர் இந்தியாவுக்கு வந்து அவங்க அம்மா துணையா இருந்தாங்க. அப்ப அவங்க திண்டிவனத்துல தங்கி இருந்தாங்க. இந்த காலகட்டங்கள்ல ஐடா ஸ்கடர் அமெரிக்காவுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகிறத பத்தி கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில ஐடா ஸ்கடருக்கு 24 இருக்கையில அவங்களோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்பட்டது. அது என்னன்னா, ஒரு நாள் ராத்திரி ஐடா ஸ்கடர் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ஒருத்தர் வேகமா வந்து வீட்டு கதவை தட்டினாரு. உடனே ஐடா ஸ்கடர் மெழுகுவர்த்தி வெளிச்சத்துல கதவை திறந்து யாருன்னு பார்த்தாங்க. வந்தவர் தன்னோட மனைவி பிரசவ வழியால துடிக்கிறதாவும் அதனால வந்து காப்பாத்தும்படியும் கேட்டுக்கிட்டாரு. அதுக்கு ஐடா ஸ்கடர் தான் மருத்துவம் படிக்கல, இன்னும் வேணும்னா அப்பாவை கூட்டிக்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு அவரு, என்னோட மனைவிக்கு ஆண்கள் பிரசவம் பாக்குறதுல உடன்பாடு இல்லைன்னு திரும்பி போயிட்டாரு. இதே மாதிரி இன்னும் 2 அன்னைக்கு ராத்திரியே பிரசவத்துக்கு உதவி கேட்டு வந்தாங்க. ஆனா ஐடா ஸ்கடரோட இந்த பதிலால ஆண் மருத்துவர் வேண்டாம்னு அவங்களும் திரும்பி போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி முழுவதும் ஐடா ஸ்கடர் தூக்கம் வராம 3 என்னாச்சோன்னு பரிதவிச்சாங்க. காலையில அந்த 3 குழந்தைகளும் இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டு அதிர்ச்சி அடைஞ்சாங்க. என்ன தேசம் இது, பெண்களை படிக்கவும் வைக்க மாட்டாங்க, ஆனா பெண் தான் பிரசவம் பார்க்கணுமா, இது எப்படி சாத்தியம்னு புலம்புனாங்க. சரி, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு தாமே அமெரிக்காவுக்கு போய் மருத்துவம் படிச்சுட்டு வந்து இங்க இருக்கிற பெண்களுக்கு சேவை செய்யணும்னு முடிவெடுத்தாங்க. இதுக்காக திருமண வாழ்க்கையையும் அமெரிக்க வாசத்தையும் தியாகம் பண்ண துணிஞ்சாங்க. இதோட விளைவா 1895 நியூயார்க்ல இருக்கிற கார்னல் யூனிவர்சிட்டியோட மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து மருத்துவம் படிக்க ஆரம்பிச்சாங்க. அங்க 1899 நல்ல மதிப்பெண்களோட முதல் வகுப்புல படிப்பை முடிச்சாங்க. அப்ப அவங்களுக்கு
அவளுக்கு அமெரிக்காவிலேயே நல்ல சம்பளத்துல வேலை கிடைச்சது. ஆனா அதெல்லாம் வேண்டாம்னுட்டு இந்தியா திரும்பி மருத்துவமனையை தொடங்கிறதுக்கு தேவையான $8,000 பணத்தை திரட்ட ஆரம்பிச்சாங்க. இந்த நேரத்துல நியூயார்க்கை சேர்ந்த வங்கி ஊழியரான செல் என்பவர் ஐடாஸ் கடரோட திட்டத்தை கேள்விப்பட்டு தன்னோட மனைவியோட நினைவா $10,000 கொடுத்தாரு. தேவைக்கு அதிகமாவே பணம் கிடைச்சதுனால ஐடாஸ் கடர் தாமதிக்காம 1990 ஜனவரியில இந்தியாவுக்கு வந்தாங்க. அப்ப சராசரியா 30,000 பேர் வசிச்ச வேலூர்ல ஒரு மருத்துவமனை கூட கிடையாது. அதனால ஐடாஸ் கடர் வேலூர்ல ஒரே ஒரு படுக்கை வசதியுடைய சின்ன கிளினிக்ல தன்னோட மருத்துவ சேவையை தொடங்கினாங்க. ஆரம்பத்துல மருத்துவத்துறையில அனுபவம் இல்லாத ஐடாஸ் கடர் தன்னோட அப்பாவோட சேர்ந்து பணிபுரிஞ்சாங்க. ஆனா அவங்களோட துரதிஷ்டம் கொஞ்ச நாள்லயே அவர் இறந்துட்டாரு. இந்த நிலையில 1902 40 படுக்கை வசதிகளோட மேரி டேபர் செல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல்ங்கிற பெண்களுக்கான மருத்துவமனைய தொடங்கினாங்க. ஐடாஸ் கடர் மொத 2 வருஷத்திலேயே 5,000 நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிச்சாங்க. இந்த நேரத்துல ஐடாஸ் கடரோட மருத்துவ சிகிச்சைக்கு உதவுறதுக்காக ஒரு பெண்கள் கூட கிடையாது. இதனால 1903 அவங்களே பெண்களுக்கு கம்பவுண்டர் பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த வருஷம் ஐடாஸ் கடர் 6,000 நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிச்சு 40 அறுவை சிகிச்சை பண்ணாங்க. இந்த காலகட்டங்கள்ல ஐடாஸ் கடர் ஹாஸ்பிட்டல்ல மட்டும் இல்லாம மாட்டு வண்டியில கிராம கிராமமா போய் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிச்சாங்க. இதன் மூலம் இந்தியாவிலேயே முதல் நடமாடும் மருத்துவ சேவையை ஆரம்பிச்சவருங்கிற பெருமைய பெற்றாங்க. அப்படி ஒரு தடவை ஐடாஸ் கடர் வேலூர்ல இருந்து ஆற்காட்டுக்கு போனப்ப இடையில ஒரு கிராமத்துல நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிச்சாங்க. அப்ப கடைசியா வந்தவருக்கு மருந்து தீந்து போச்சு. அதுக்கு ஐடாஸ் கடர், நான் ஆற்காட்டுக்கு போயிட்டு திரும்ப வரையில மாட்டு வண்டியை விட்டுட்டு ரயில்ல தான் வருவேன், ஆனா இங்க ரயில நிறுத்த மாட்டாங்க, அதனால நீங்க இங்க வந்து நின்னீங்கன்னா நான் ரயில்ல இருந்து மருந்த வீசறேன், அதை எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி சாயந்தரம் வர்றப்ப மறக்காம சொன்ன மாதிரியே செஞ்சாங்க. இந்த மனிதநேயமும் அக்கறையும் தான் ஐடாஸ் கடரை புகழோட உச்சிக்கே கொண்டுகிட்டு போச்சு. அதுக்கப்புறம் கார்ல போய் சிகிச்சை அளிக்க ஆரம்பிச்சாங்க. வேலூர் சாலைகள்ல ஓடுன முதல் கார் இதுதான். இதனால கிராமத்து மக்கள்லாம் காரை பார்த்து பேய் வண்டி வருதுன்னு பயந்து ஓடுனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பயந்தெளிஞ்சு காரை தொட்டு பார்க்க ஆரம்பிச்சாங்க. 1904 தென்னிந்தியாவுல பரவுன பிளேக் நோயை தடுக்கிறது ஐடாஸ் கடர் முக்கிய பங்காற்றினாங்க. அதுக்கப்புறம் 1909 செவிலியர்களுக்கான பயிற்சி பள்ளிய ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஐடாஸ் கடர் பல பெண் மருத்துவர்களை உருவாக்கணும்னு விரும்பினாங்க. இதுக்கு காரணம், அப்ப 15 கோடி பெண்கள் இருந்த இந்தியாவுல 150 பெண் மருத்துவர்கள் மட்டுமே இருந்ததுதான். இதோட விளைவா 1918 பெண்களுக்கான யூனியன் மிஷன் மெடிக்கல் ஸ்கூல ஆரம்பிச்சாங்க. இதுல லைசன்ஸ்டு மெடிக்கல் பிராக்டிஷனர் படிப்ப சொல்லி கொடுத்தாங்க. இந்த காலகட்டங்கள்ல ஐடாஸ் கடர் காலேஜ் மற்றும் ஹாஸ்பிட்டல் டெவலப் பண்றதுக்கு தேவையான பணத்தை திரட்டுறதுக்காக பல முறை அமெரிக்கா போயிட்டு வந்தாங்க. இதன் மூலம் பல மில்லியன் டாலர்களை சேர்த்தாங்க. படிப்படியா ஐடாஸ் கடரோட மருத்துவ சேவையும் கல்வி சேவையும் அதிகமாகிட்டே வந்தது. 1920 ஐடாஸ் கடரோட மருத்துவ சேவைய பாராட்டி இந்திய அரசாங்கம் கெய்சரை ஹிந்த் மெடல் கொடுத்து கௌரவிச்சாங்க. 1928 மகாத்மா காந்தி மெடிக்கல் ஸ்கூலுக்கு வருகை தந்தாரு. இந்த நிலையில 1938 மருத்துவ பட்டத்தை யூனிவர்சிட்டிஸ் மட்டும்தான் வழங்கணும்னு அரசாங்கம் ஆணையிட்டது. இதனால ஐடாஸ் கடர் மெடிக்கல் ஸ்கூல கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜா தரம் உயர்த்தினாங்க. இந்த கல்லூரி 1942 மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு கீழே MBBS கோர்ஸ அறிமுகப்படுத்திச்சு. அதுக்கப்புறம் 1945 லேப் டெக்னீசியன் ட்ரைனிங் கோர்ஸ ஆரம்பிச்சாங்க. 1946 இந்தியாவிலேயே முதல் முறையா நர்சிங் காலேஜ ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் 1948 உலகத்திலேயே முதன் முதலா தொழுநோய்க்கான ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி பண்ணி சாதனை பண்ணாங்க. இதுநாள் வரைக்கும் MBBS கோர்ஸ்ல பெண்களை மட்டுமே அனுமதிச்ச CMC 1947 முதன்முறையா ஆண்களையும் சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 1950 MD MS போன்ற முதுகலை பட்டப்படிப்புகளை தொடங்கினாங்க. ஐடாஸ் கடர் அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளை சேர்ந்த பிரபலமான மருத்துவர்களை ஆசிரியரா பணியமர்த்தினாங்க. மேலும் இங்க பணிபுரியும் மருத்துவர்கள் மற்றும் ஆசிரியர்
ஆசிரியர்களை வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு போய் மேற்படிப்பு படிச்சுட்டு வர அனுமதிச்சாங்க. இதோட புதிய கருவிகளையும் புதிய சிகிச்சை முறைகளையும் உடனுக்குடனே அறிமுகப்படுத்தினாங்க. ஐடா ஸ்கடர் இதோட மட்டும் இல்லாம ஆராய்ச்சிக்கும் முன்னுரிமை கொடுத்தாங்க. 1952 உலகத்திலேயே 5 சிறந்த பெண் மருத்துவர்கள்ல ஒருவரா ஐடா ஸ்கடரை தேர்ந்தெடுத்தாங்க. ஐடா ஸ்கடரோட புகழ் இந்தியா முழுவதும் பரவிச்சு அவங்கள பாராட்டி ஏராளமான கடிதங்கள் குவிஞ்சுது. டாக்டர் ஐடா இந்தியான்னு மட்டும் முகவரி எழுதி கடிதம் அனுப்புனா போதும், அந்த அளவுக்கு பிரபலமா இருந்தாங்க. இந்த நிலையில ஐடா ஸ்கடர் 1960 மே 23 உடல் நலக்குறைவு காரணமா தன்னோட 89 வயசுல இறந்துட்டாங்க. பல ஆயிரக்கணக்கான மக்களோட அஞ்சலிக்கு அப்புறம் அவரது உடலை மருத்துவ வளாகத்துக்குள்ளேயே அடக்கம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட குடும்ப உறுப்பினரான டாக்டர் ஐடா பி ஸ்கடர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. 1961 இந்தியாவிலேயே முதன் முறையா ஓபன் ஹார்ட் சர்ஜரிய வெற்றிகரமா பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1969 நர்சிங்ல முதுகலை பட்டப்படிப்பை தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் ஐடா பி ஸ்கடர் 1970 நிரந்தரமா அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. அப்ப அவங்க இனிமேல் சிஎம்சிக்கு ஸ்கடர்ஸ் மற்றும் மேற்கத்தியர்களோட உதவி தேவையில்லைன்னு சொன்னாங்க. 1970 சிஎம்சி இந்தியாவிலேயே முதன்முறையா அட்மிஷனுக்காக காமன் என்ட்ரன்ஸ் மற்றும் இன்டர்வியூ முறைய அறிமுகப்படுத்தினாங்க. இந்த மெத்தேட தான் அமெரிக்காவின் ஏல் யூனிவர்சிட்டியும் நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூரும் கடைபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1971 இந்தியாவிலேயே முதன் முறையா சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாங்க. 1983 இந்தியாவிலேயே முதன் முறையா போலியோ இல்லாத வேலூரை உருவாக்கி சாதனை உடைச்சாங்க. அதுக்கப்புறம் 1986 இந்தியாவிலேயே முதன் முறையா எலும்பு மஞ்சை மாற்று அறுவை சிகிச்சைய வெற்றிகரமா பண்ணாங்க. இதே காலகட்டத்தில்தான் இந்தியாவிலேயே முதன் முறையா நோயாளி ஒருவருக்கு HIV வைரஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. 2000 இந்திய அரசாங்கம் ஐடா ஸ்கடர் மற்றும் சிஎம்சியோட தபால் தலைய வெளியிட்டு கௌரவிச்சாங்க. அதுக்கப்புறம் 2009 இந்தியாவிலேயே முதன் முறையா ABO பொருந்தாத சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைய வெற்றிகரமா பண்ணாங்க. 2015 வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சிஎம்சிக்கு பப்ளிக் ஹெல்த் சாம்பியன் அவார்டு கொடுத்து கௌரவிச்சாங்க. வேலூர் சிஎம்சி பல முறை ஸ்கோச் மற்றும் DLSA குவாலிட்டி அவார்டை வாங்கி இருக்கு. 2018 மருத்துவ கல்லூரியோட 100th ஆண்டு விழாவை சிறப்பா கொண்டாடினாங்க. வேலூர் சிஎம்சிக்கு சார் அலெக்சாண்டர் பிளம்மிங், டாக்டர் ஜோனஸ் சாக் போன்ற பல விஞ்ஞானிகள் மற்றும் மகாத்மா காந்தி, ராதாகிருஷ்ணன், ராஜேந்திர பிரசாத், இந்திரா காந்தி, அப்துல் கலாம் போன்ற பல தலைவர்கள் வந்து சிறப்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல ஒரே ஒரு படுக்கை வசதியோட ஆரம்பிக்கப்பட்ட மருத்துவமனை இன்னைக்கு 3000 படுக்கை வசதிகளோட 150 பிரிவுகளோட 1500 மருத்துவர்கள் மற்றும் 2000 செவிலியர்களை சேர்த்து 8000 ஊழியர்களோட இந்தியாவிலேயே முதன்மையான மருத்துவமனைகள்ல ஒன்னா விளங்குது. இங்க ஒரு நாளைக்கு 10,000 நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கிறாங்க. இதுவரைக்கும் பல லட்சக்கணக்கான ஏழை எளிய மக்கள் இந்த மருத்துவமனையால பயனடைஞ்சிருக்காங்க. 1918 ஆரம்பிக்கப்பட்ட மெடிக்கல் ஸ்கூல் பின்னாடி மருத்துவ கல்லூரியா மாற்றப்பட்டு இன்னைக்கு தமிழ்நாடு டாக்டர் MGR மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு கீழே 175 மருத்துவம் சம்பந்தமான இளங்கலை முதுகலை மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளை வழங்குது. இங்க ஒவ்வொரு வருஷமும் 2,600 மாணவர்கள் மருத்துவம் சம்பந்தமான படிப்புல சேர்றாங்க. இங்க படிச்ச பல பேர் உலகம் முழுவதும் பிரபலமான மருத்துவர்களா திகழறாங்க. சிஎம்சி மருத்துவ கல்லூரி இந்திய அளவிலான பல தரவரிசை பட்டியல்கள்ல முதல் 3 இடங்களை பிடிச்சு சாதனை பண்ணி இருக்கு. இப்ப சிஎம்சி கல்வி, மருத்துவம் மற்றும் ஆராய்ச்சியில சிறந்து விளங்குது. இன்னைக்கு மருத்துவங்கிறது வியாபாரமாகிவிட்ட சூழ்நிலையில ஐடா ஸ்கடரோட கனவுகளோட பயணப்படும் சிஎம்சி என்னைக்குமே தன்னோட பாதையிலிருந்து விலக கூடாதுங்கிறது தான் நம் அனைவரோட விருப்பம். பெண்களுக்கு மருத்துவ சேவை செய்வதற்காக தன்னுடைய சொந்த வாழ்க்கையே தியாகம் செய்த ஐடா ஸ்கடர் உண்மையிலேயே ஒரு சிங்க பெண் தான். இந்த உலகில் நோயாளிகள் இருக்கும் வரை ஐடா ஸ்கடரின் புகழ் நீடித்திருக்கும். நன்றி, வணக்கம்.